Hi friends, welcome back to my channel. I am Mibusha. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நியூட்டெல்லா அப்புறம் வந்து ஜாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்நாக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கால் கப் அளவுக்கு மிதமான சூடுள்ள பால் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நான் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது, ஓரளவுக்கு சாஃப்டாகவே பிசையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் தான் பண்ண போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சு இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம இட்லி தட்டில் தான் பண்ண போகிறோம், அது வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது இதை வந்து நம்ம உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் லைட்டாக நியூட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நியூட்டெல்லா இல்லைனா ஜாம், ரெண்டில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக டிசைன் பண்ணுறதுக்காக கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஸ்லைசஸ் மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுட்டு இது மேலே நம்ம லைட்டாக பால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போது இதை இட்லி தட்டில் வச்சிடலாம். நீங்கள் பிளேட்டில் கூட இதை செய்யலாம். இப்போது நான் மறுபடியும் அதே மாதிரியே அந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு அதில் வந்து ஜாம் வந்து வச்சு நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இதையுமே இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டுட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணும்னாலும் இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரீஹீட் ஆகிட்டுருக்க கடாயை ஓப்பன் பண்ணி நம்ம வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிபுஷாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.